கவனி முன்னேற்ற சோதனை கொடுக்கப்பட்ட வரைபடங்கள் எக்ஸ் அச்சை வெட்டும் போது உண்டாகும் புள்ளிகளின் எண்ணிக்கை மற்றும் அதற்கு உண்டான தீர்வுகளின் தன்மையையும் இணைக்கவும். இப்ப இதுல வந்து மூன்று விதமான படங்கள் உங்களுக்கு கிடைக்கும். டாகண்ணா என்ன அப்படின்னா, ஒரு நிமிஷம், எப்படி இருக்கு இந்த பரவளையமானது எக்ஸ் அச்சை தொட்டு செல்லாத போது, இந்த வடிவத்துக்கு பேர் என்ன, பரவளையம். இந்த பரவளையம் எக்ஸ் அச்சை வெட்டி செல்லாத போது, தொட்டு செல்லாத போது, புரியுத, இன்டர்செக்ட் ஆகாம டச் ஆகாம போச்சு அப்படின்னா, அது என்ன அப்படின்னா அதனுடைய மூலங்களின் எண்ணிக்கை பூஜ்யம். அதனுடைய மூலங்களின் எண்ணிக்கை என்னது, பூஜ்யம். அது இல்லாம அதனுடைய மூலங்களின் தன்மை என்ன அப்படின்னா மெய் அல்ல. மூலங்களின் தன்மை எல்லாம் மெய்யான மூலங்கள் அல்ல. ரைட்டா டாக்டர்னா, மெய்யான மூலங்கள் அல்ல, இல்லாடி கற்பனையானவைன்னு கூட சொல்லலாம். மெய்யன் மூலங்கள் அல்ல. இது தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கரெக்டா செஞ்சிருவீங்க. அடுத்தது கவனி, இன்னொரு விதம் என்ன அப்படின்றது, இன்னொன்னு என்ன அப்படின்னா பாருங்க, இரு வேறு வேறு புள்ளிகளில் வெட்டும். இரு வேறு வேறு புள்ளிகளில் வெட்டும். இந்த பக்கம் தான் வெட்டுன்றதெல்லாம் இல்ல, இங்க பாருங்க இப்படி கூட வெட்டும். இரு வேறு வேறு புள்ளிகளில் வெட்டும், அதுதான். அதே மாதிரி இந்த பக்கம் தான் வருன்றதும் கிடையாது. இதுல மெய்யன் மூலங்கள்ல இப்படி இருக்கிறது எப்படியும் வரலாம், இப்படியும் வரலாம். அதே மாதிரி இந்த வெட்டி இருக்கிறது எப்படி வரலாம், இப்படியும் வரலாம். ரைட்டா, பரவளையம் மேல் நோக்கியோ அல்லது கீழ் நோக்கியோ, ஆனா எத்தனை புள்ளிகள்ல வெட்டுது, இரு வேறு வேறு புள்ளிகளில் வெட்டுகிறது. ரைட்டா டாக்கண்ணா, அப்ப எத்தனை மூலங்கள், இரண்டு மூலங்கள். எத்தனை மூலங்கள், இரண்டு மூலங்கள். இது என்ன சமன்பாடு, எதனுடைய வரைபடம், இருபடி சமன்பாடின் வரைபடம், குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனோட டயக்ராம் இது. புரியுதுங்களா, இருபடி சமன்பாடினுடைய வரைபடம், இரு மூலங்கள். அப்ப இதனுடைய மூலங்களின் தன்மை என்னன்னு நீங்களே சொல்லிடுவீங்க. எத்தனை இடத்துல வெட்டுது, ரெண்டு வெவ்வேறு இடங்களில் வெட்டுகிறது. புரியுதா, அப்ப மெய்யான மூலங்கள். அடுத்தது என்ன அப்படின்னா, மூலங்கள் சமம் அல்ல என வெவ்வேறான வார்த்தை சொல்லிட்ட. அப்ப மூலங்களின் தன்மை என்ன, இது மெய்யன் மூலங்கள் எப்படி இருக்கும், சமம் அல்ல. மூலங்கள் சமம் அல்ல. அடுத்தது இன்னொரு விதம் எப்படி மிஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்லா கவனி, எப்படி இருக்குதா, ஒரு புள்ளியில தொடும், ஒரே ஒரு புள்ளியில தொட்டு வரும். எப்படி வரும், ஒரு புள்ளியில தொட்டு வரும். ரைட்டுங்களா, எப்படி தொட்டு வரும், அதுல ஒரே ஒரு புள்ளியில, கரெக்டுங்களா. இந்த ஒரு புள்ளியில தொட்டுச்சு அப்படின்னா மூலங்களினுடைய எண்ணிக்கை என்ன, ஒண்ணு. மூலங்களின் எண்ணிக்கை என்னது, ஒண்ணு. மூலங்களின் தன்மை என்னது, மெய் மற்றும் சமமான மூலங்கள். மெய் மற்றும் மூலங்கள் எப்படி இருக்கும், சமம். இதுல என்னது, மெய்யன் மூலங்கள், இல்லடி மெய் மற்றும் சமம் அல்ல. இப்படி கூட எழுதலாம், மெய் மற்றும் சமம் அல்ல. இதுல என்னது, மெய் மற்றும் சமமான மூலங்கள். வார்த்தை எப்படி வேணாலும் இருக்கலாம், நமக்கு கான்செப்ட் என்ன, இதுல ஒரு புள்ளியில தொட்டுச்சுன்னா மெய் வரணும், சமம்ன்ற வார்த்தை வரணும். வேற வேற புள்ளியில தொட்டுச்சுன்னா என்ன வரணும், மெய்யின் வரணும், சமம் அல்ல அப்படின்ற வார்த்தை வரணும். இவ்வளவுதான். இப்ப இதுல நம்ம டிராயிங் போட்டலாமா, போட முடியாதா, தாராளமா போடலாம். சரியா, கவனி,
இப்ப இந்த இதை வச்சே கண்டுபிடிக்கலாம். இப்ப ரெண்டுன்னு வருதா, ரெண்டுன்னு வந்தா எப்படி வரணும், ரெண்டு புள்ளிகள்ல வெட்டணும். எதுல வெட்டணும், ரெண்டு புள்ளிகள்ல வெட்டணும். இது ரெண்டு புள்ளியில வெட்டுதா, வெட்டுதா வெட்டலையா? அப்ப நம்ம என்ன பண்ணலாம், இது ஸ்ட்ரெயிட் லைன் எடுத்துக்கலாம். கரெக்டா கரெக்டா கரெக்ட் இல்லையா? மூலங்களின் எண்ணிக்கை என்னது, ரெண்டு. ரெண்டும் வந்துட்டாலே நான் என்ன சொன்னேன், வேறு வேறு புள்ளியில வெட்டுதா, எதுல வெட்டுது, வேறு வேறு புள்ளியில வெட்டுது. அப்ப மெய் மற்றும் என்னது சமம் அல்ல, என்ன வரணும், மெய் மற்றும் சமமான மூலங்கள் அல்ல. அப்ப எங்க இருக்குதுன்னு பாக்கணும். இங்க என்ன இருக்கு, மெய் மற்றும் சமமான மூலங்கள், மெய்யன் மூலங்கள் அல்ல, மெய்யன் மூலங்கள் அல்ல, மெய் மற்றும் சமமான மூலங்கள். அப்ப எங்க வருது அது, இந்த பாருங்க இங்க வருதா வருதா இல்லையா, மெய் மற்றும் சமம் இல்லாத மூலங்கள். அப்ப இங்கிருந்து எங்க போகணும் உங்களுக்கு, ரைட்டா, மெய் மற்றும் சமம் இல்லாத மூலங்கள், மெய் மற்றும் சமம் இல்லாத மூலங்கள். தெரியுது அடிக்கண்ண, புரியுதா? அடுத்ததுக்கு நம்ம போலாமா, இப்ப இந்த இதுக்கு போலாமா, வேற கலர். இது என்னது, எக்ஸ் அச்ச வெட்டல, எக்ஸ் அச்ச என்ன பண்ணல, வெட்டல. வெட்டலன்னும் போது என்ன நமக்கு வரணும், ஆக்சுவலா மூலங்களின் எண்ணிக்கை பூஜ்ஜியம், எந்த ஒரு புள்ளியிலயும் அது என்ன பண்ணல, வெட்டல. அப்ப எங்க இருக்கு பூஜ்யம், ஏற்கனவே இந்த பூஜ்யம் எதுக்கு வந்துருச்சு, ஏன்னா இது என்னது, வெட்டல. அதனால அவங்க என்ன பண்ணிட்டாங்க, பூஜ்யம் கொடுத்துட்டாங்க, மெய்யன் மூலங்கள் இல்லைன்னு. அப்ப இது வந்து கீழே தான் இருக்கு, இது எங்க இருக்குது, கீழே இருக்குது. எங்க இருக்குதுன்னு பாக்கலாம் இப்ப, சரியா? பூஜ்யம் வந்துருச்சா, வருதா வரலையா? ரைட்டா? அப்ப அடுத்தது என்ன வேணும் உனக்கு இங்க இருந்து, பூஜ்யமா, பூஜ்யமா இருந்தா என்ன சொன்னோம் நம்ம, மெய்யன் மூலங்கள் இல்லை. இங்க இருக்கா, மெய்யன் மூலங்கள் இல்லை. சரியாடா கண்ணா, புரியுதா புரியலையா? எக்ஸ் அச்ச வெட்டுல அப்படின்னா பூஜ்யம், மூலங்களின் எண்ணிக்கை பூஜ்யம், ஒண்ணுமே இல்லை இங்க, எக்ஸ் அச்ச தொடவே இல்லை. அடுத்து அதனுடைய தன்மை என்ன, மெய்யன் மூலங்கள் இல்லை. அடுத்தது இது என்னது, ஒரே ஒரு புள்ளியில் வெட்டுகிறது. எத்தனை புள்ளியில வெட்டுது, ஒரு புள்ளியில் வெட்டுகிறது. அப்ப என்ன பண்ணலாம், இங்க இருந்து ஒரு புள்ளிக்கு போயிடலாமா, போலாமா, போகக்கூடாது, ரைட்டாடா கண்ணா? ஒரே ஒரு புள்ளி. அப்ப மூலங்களின் எண்ணிக்கை என்ன, ஒன்னே ஒன்னு, சமமா இருக்கும். அது மூலங்களின் தன்மை எப்படி இருக்கும், மெய் மற்றும் சமமான மூலங்கள். இங்க இருக்கா, மெய் மற்றும் சமமான மூலங்கள். சரியாடி கண்ண, இல்லாட்டி இதை இங்க கூட எடுத்துட்டு போயிடலாம். இங்க ஒண்ணு இருக்குது, ஏன்னா கீழே இருந்து இங்க எடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, அதை எடுத்துக்கலாம், ஏன்னா வரைகிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, அதனால நான் இப்படி எடுத்துக்கிறேன். மெய் மற்றும் சமமான மூலங்கள், சரியா? இங்க எடுத்தாலும் தப்பெல்லாம் கிடையாது, இன்னொரு படம் இருக்குது, அதனால நான் வரையறதுக்கு கன்வீனியன்ட்டுக்காக நான் இப்படி எடுத்துக்கிட்டேன். சரியா டாக்கண்ணா? இப்ப நாலு இது முடிஞ்சிருச்சா, அடுத்தது அஞ்சாவது. இது என்னது, மூலங்களின் எண்ணிக்கை என்னது இங்க, ரெண்டு. மூலங்களின் எண்ணிக்கை என்ன வேணும், ரெண்டு. முதல் நம்பருக்கு போயிடணும், அப்புறம் அங்கே இருந்து இங்க வந்துக்கலாம். அடுத்தது என்னது, ரெண்டுன்னா எத்தனை புள்ளியில வெட்டுது, ரெண்டு புள்ளியில வெட்டுது. சமம் அல்ல, வெவ்வேறு புள்ளிகள். அப்ப மெய் மற்றும் சமம் இல்லாத மூலங்கள். அப்ப இங்கே வேற கண்டது, ரைட்டா? இங்கே இருந்து எங்க போகணும், ரெண்டுக்கு போகணும், ரைட்டா? இருக்கா ரெண்டுன்னு, இருக்கா இல்லையா, ரைட்டாடா கண்ணா?
மூலங்களின் எண்ணிக்கை என்னது? ரெண்டு. அடுத்தது மூலங்களின் தன்மை என்ன? மெய் மற்றும் சமம் இல்லாத மூலங்கள். மெய் மற்றும் சமம் இல்லாத மூலங்கள், சரியா? அடுத்தது ஆறாவது. ஆறாவதுக்கு என்னது? எத்தனை புள்ளியில வெட்டுது? ஒரே ஒரு புள்ளியில தான் வெட்டுது. அப்ப மூலங்களின் எண்ணிக்கை என்னது? ஒன்று. மூலங்களின் எண்ணிக்கை என்னடாக்கனா ஒன்று. வேற கலர் எடுக்க, என்ன கலர் எடுக்கிறது? தெரியுதா இந்த கலரு? மூலங்களின் எண்ணிக்கை என்னது? ஒண்ணு. இல்லாட்டி வேற கலர் எடுத்து கொஞ்சம் டார்க்கா இருக்கு. ப்ரௌன் எடுத்துட்டோம், ரெட் எடுத்துட்டோம், இந்த கலர் எடுத்தாச்சு. எல்லோ தெரியுதா? எல்லோவும் தெரியல. சரி பரவாயில்ல, ரைட்டா? மூலங்களின் எண்ணிக்கை என்னது? ஒன்று. அப்ப ஒன்றுன்னா என்னது? மெய் மற்றும் சமம். இங்கேருந்து போகுது, ரைட்டா? இங்கிருந்து மேல போகுது. மெய் மற்றும் என்னது? சமமான மூலங்கள். மேல இருக்கு பாருங்க, அதுதான் அங்க ஃபில் ஆகாம இருக்கு, ரைட்டா? மெய் மற்றும் சமமான மூலங்கள், ரைட்டா? அடிக்கண்ண பாருங்க, கரெக்டா வருதா வரலையா? இது என்னது? ஒரே ஒரு புள்ளியில விட்டது, அதனால ஒண்ணு. இங்க இருந்து அங்க போகுது, சரியா? புரியுதா? அதனால இப்படி ரொம்ப இப்படி என்னடா இது? அதே மாதிரி இது வந்து சும்மா இல்ல கண்ணே, நான் திரும்ப திரும்ப தான் சொல்றேன். முன்னேற்ற சோதனை சிந்தனை களம் உங்களுக்கு தெரியுமா? இது எல்லாமே கொஞ்சம் பாருங்க, செயல்பாடு எல்லாருமே என்னன்னா வெறும் கணக்குல உள்ள பயிற்சி தான் முக்கியம், கிடையவே கிடையாது. இந்த கான்செப்ட் வந்து தெரியுதான் செக் பண்ணக்கூடிய இடம் வந்து இதுதான். இதை நம்ம புரிஞ்சு கரெக்டா ஆன்சர் பண்றோம் அப்படின்னாலே நமக்கு கருத்து பாடத்துல தெளிவு இருக்குதுன்னு அர்த்தம். இந்த தெளிவு இருக்குதுன்றத நம்ம இது பண்ணாதான் நம்மளால பெரிய கிளாஸ் போகும்போது நம்மளால நிறைய சாதனைகள் படைக்க முடியும். நிறைய உயர் படிப்புகளை நம்ம போகும்போது ரொம்ப தெளிவா படிக்க முடியும். புரிஞ்சுதா தானே? அதனால இது மாதிரி இதை செஞ்சு பாருங்க. தேங்க்யூ.